வெல்கம் டு அச்சிவிட்டி சமையல். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, குலோப்ஜாம் பண்ண போகிறேன். ஆச்சு குலோப்ஜாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஆச்சு யூஸ் பண்ணுறோம். ஆச்சு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வேணால் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிசையறதுக்கு. பிசைஞ்சாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், நம்ம பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேக்கெட்டுக்கு ஹாஃப் கேஜி சர்க்கரை, தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம் கையில். நல்லா அழுத்தம் கொடுத்து அப்பதான் விரிசல் விடாம இருக்கும். ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது, மிதமான சூட்டில் தான் போடணும். தண்ணி சொல்லணும் எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாகுல சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான குலோப்ஜாம் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.